கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகமானது தானியேல் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சிறிய பகுதி. ஆனால் இது ஒரு ஆழமான, ஒரு அழுத்தமான ஒரு செய்தியை, நமக்கு இன்றைக்கு மிகவும் தேவையான ஒன்றை நமக்கு சொல்வதாக அமைகிறது. என்ன அந்த செய்தி என்பதை நாம் இந்த இறை வார்த்தை பகுதியிலே வாசிக்கும் பொழுது கேட்டோம். இந்த இறை வார்த்தை பகுதியிலே நேபுகாத்நேசார் என்ற ஒரு மன்னன் இருக்கின்றான். அந்த மன்னன் முன்பாக சாத்ராக்கு, மேசாக்கு, அபித்நேபோ இந்த மூன்று பேரும் நிற்கின்றார்கள். இந்த மூன்று பேருக்கும் அவன் கட்டளையிடுகின்றான், அவன் வணங்குகின்ற சிலை தெய்வத்தை வழிபட வேண்டும் என்று வற்புறுத்துகின்றான். இந்த மூன்று பேரையும் மறுக்கின்றார்கள். இதனால் அவர்கள் தண்டனை பெறுகின்றார்கள். இந்த ஒரு நிகழ்ச்சியை ஒருவேளை நீங்கள் மீண்டுமாக வாசித்தீர்கள் என்று சொன்னால் மிகவும் நன்றாக இருக்கும். இதுபோன்ற நாட்களிலே இறை வார்த்தையை நாம் கேட்பதோடு நின்றுவிடாமல் அதை மீண்டுமாக வாசிக்கவும், அதை பற்றி ஒரு சில விளக்கங்களை தியானிக்கவும் செய்வது மிகவும் நல்லது. எனவே இந்த பகுதியை முடிந்தால் மீண்டுமாக உங்களுடைய வீடுகளிலே விவிலியத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். அன்புக்குரியவர்களே, இந்த பகுதியினுடைய செய்தியாக இறைவன் நமக்கு கொடுப்பது முதலிலே இதுதான். யாரையும் வற்புறுத்தி ஒரு தெய்வத்தையோ ஒரு சமயத்தையோ நாம் ஏற்றுக்கொள்ள செய்யக்கூடாது. காரணம், நம்பிக்கை, விசுவாசம், கடவுள் என்பதெல்லாம் ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரம். அந்த வகையில் ஒருவர் மற்றவரை கண்டிப்பாக கட்டாயப்படுத்தி என்னுடைய தெய்வத்தை நீ வழிபட்டே ஆக வேண்டும் என்று நிச்சயமாக ஒருவரை நாம் வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி ஏற்றுக்கொள்வது என்பது சரியல்ல. ஆனால் என்னுடைய கடவுள் உண்மையான கடவுள் என்று நான் அதை உறுதியாக நம்புவதற்கு எனக்கு அதில் உரிமை உண்டு, எனக்கு அதில் நிச்சயமாக பங்கு உண்டு. ஆனால் அதை மற்றவர்கள் கலைப்பதற்கோ அல்லது நிராகரிப்பதற்கோ அல்லது வற்புறுத்தி மாற்றி அமைப்பதற்கோ அவர்களுக்கு நிச்சயமாக உரிமை இல்லை. எனவே இந்த கடவுள் என்று சொல்லக்கூடியவர் நம்முடைய அனுபவத்தின், நம்பிக்கையின், விசுவாசத்தின் அடிப்படையிலே, ஒவ்வொருவரும் அனுபவித்த அந்த அனுபவத்தின் அடிப்படையிலே அவர்கள் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு அடிப்படையான ஒரு கொள்கை. அந்த வகையிலே இந்த சாத்ராக்கு, மேசாக்கு, அபேத்நேகோ இந்த மூன்று பேருமே இறைவன் யாவே அவருடைய தந்தை என்பதை அவர்கள் நம்பினார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். இதைத்தான் நற்செய்தியிலே பார்க்கின்றோம். இஸ்ரவேல் மக்கள் என்ன சொல்கிறார்கள், எங்களுக்கு ஒரே தந்தை உண்டு, அந்த தந்தை கடவுள், அந்த கடவுள் யாவே. எனவே அந்த தந்தை கடவுள் யாவே அவர்கள் மிகவும் நம்பினார்கள். எனவே இந்த மூன்று பேரும் அந்த அரசனுக்கு அடிபணிய மறுத்தார்கள். எனவே அவர்கள் நெருப்பு சூளையிலே தள்ளப்பட்டார்கள். அந்த நெருப்பு சூளை என்பது எவ்வளவு ஒரு அனல் தணல் மிக்கது, எரிகின்ற நெருப்பை கொண்டது என்பது நாம் அறிவோம். அதைவிட 7 மடங்கு அதிகமாக்கி அந்த நெருப்பு சூளையிலே இந்த மூன்று பேரையும் அந்த அரசன் தள்ளுகின்றான். ஆனால் அங்கே அவர்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் கடவுள் அவர்களை காப்பாற்றுகின்றார். எனவே கடவுளை நம்புகின்றவர்கள் ஒருவேளை அவர்கள் துன்பத்திற்கு ஆளாக நேரிட்டாலும் கூட, அவர்கள் இதனால் பலவிதமான இன்னல்களுக்கு ஆளானாலும் கூட கடவுள் அவர்களோடு இருக்கிறார். எனவே தான் அந்த மூன்று மனிதர்களோடு சேர்ந்து இன்னொரு மனிதரும் அவர்களோடு இருக்கின்றார், இன்னொரு ஆளும் அங்கே இருக்கின்றார் என்று பார்த்தவன் அந்த அரசனிடம் சென்று சொல்கின்றான். எனவே நாம் துன்பப்படுகின்ற நேரங்களிலே, கஷ்ட வேளைகளிலே, இறைவனுடைய பெயரால் நாம் பல்வேறு இன்னல்களை அனுபவிக்கின்ற வேளையிலே ஆண்டவர் நம்மோடு 2வது ஆளாக இருக்கின்றார். நாம் காணாத வகையிலே நம்மோடு அவர் இருந்து நமக்கு உதவி செய்கின்றார். நாம் நம்புகின்ற கடவுள்
நம்மை காப்பாற்றுவார் என்ற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அரணாக அங்கே இருப்பதை பார்க்கின்றோம். மூன்றாவதாக பாருங்கள், இதை பார்த்த அந்த அரசன் மனம் மாறுகின்றான், உண்மை கடவுளை ஏற்றுக்கொள்கின்றான். எனவே ஒரு கடவுளை போதிக்கின்றவர்கள், கடவுளை நம்பி பிறருக்கு அறிவிக்கின்றவர்கள் மற்றவர்களை வற்புறுத்தி வலியென செய்து அவர்களை ஏற்றுக்கொள்வதை விட தங்களுடைய வாழ்க்கையினால், தங்களுடைய சாட்சியத்தினால், மற்றவர்களுக்கு இந்த கடவுளை வாழ்ந்து காட்டுவதனால் இந்த நம்பிக்கை விசுவாச சாட்சியம் மற்றவர்களை நிச்சயமாக மாற்றும். இதைத்தான் தொடக்க நிலையிலே ஆதி திருச்சபை என்று சொல்லக்கூடிய திருச்சபையிலே இருந்தது. அவர்கள் அனைவரும் ஒன்றாக கூடினார்கள், அப்பங்களை பிட்டார்கள், இறை வார்த்தையை கேட்டார்கள். இருப்பவன் இல்லாதவன் என்ற ஒரு குறைபாடு இல்லாமல், வித்தியாசம் இல்லாமல் அவர்கள் கிறிஸ்துவில் ஒன்றாக இருந்தார்கள். எனவே வழிபாடு, வாழ்வு இரண்டும் ஒத்துப்போகின்ற ஒரு நிலையை அவர்கள் கொண்டிருந்தார்கள். இதை மற்றவர்கள் பார்த்தார்கள். ஆண்டவரும் அவர்களோடு பல நம்பிக்கையாளர்களை சேர்த்து திரு அவையை வளர்த்தார் என்று பார்க்கின்றோம். ஆக நம்முடைய விசுவாச வாழ்வு என்பது மிக முக்கியமானது. நாம் எதை விசுவாசிக்கின்றோமோ அதை வாழ்கின்ற பொழுது, சாட்சியமாக அதை நாம் பிறருக்கு எடுத்து சொல்கின்ற பொழுது அதை பார்க்கின்றவர்கள் மாறுவார்கள், இறைவன் பக்கம் திரும்புவார்கள். நாம் எதை மற்றவர்கள் வலியனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அவர்கள் அதை தாமாக முன்வந்து ஏற்றுக்கொள்வார்கள் என்பதைத்தான் இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துகிறது. ஆக இந்த மூன்று கருத்துக்களையும் மனதிலே வைத்து மீண்டுமாக இந்த நற்செய்தி பகுதி, இந்த முதல் வாசக பகுதியை, தானியேல் பகுதியை நாம் வாசிப்போம். முதலிலே யாரையும் வற்புறுத்தி இதுதான் இப்படித்தான் என்று ஒரு தனி மனித சுதந்திரத்திற்கு எதிர்ப்பாக நம்பிக்கையை நாம் புகுத்தக்கூடாது, வலியுறுத்தி திணிக்கக்கூடாது. இரண்டாவது, நாம் நம்புகின்ற கடவுள் நாம் படுகின்ற துன்ப வேளைகளிலே நமக்கு தெரியாத முறையிலே நமக்கு உதவி செய்கின்றார், நமக்கு இரண்டாவது ஆளாக பின்னிருந்து நம்மை காப்பாற்றுகின்றார் என்பதை நாம் அங்கே பார்க்கின்றோம். மூன்றாவது, நம்முடைய விசுவாச சாட்சியம் அதை பார்க்கின்றவர்கள் உணர்ந்து கொள்வார்கள், உண்மை கடவுளை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இந்த மூன்று கருத்துக்களையும் மையமாக வைத்து இந்த பகுதியை வாசிப்போம். இந்த ஆழமான கருத்துக்களை இன்னும் நாம் தொடர்ந்து தியானிப்போம். இறைவனுடைய அருள் வேண்டி இந்த நாட்களிலே நம்முடைய துன்ப வேளைகளிலே கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்ற உறுதியை நாம் வாழ்ந்து காட்டுவோம்.